हेलो गाइस एप्पडी இருக்கீங்க இந்த வீடியோல ரெடெம்ப்ஷன் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் 4th வீடியோ பார்க்க போறோம் அதாவது கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல வந்து ரெகுலரா நாம சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் யூனிட் 1 வந்து நாம ஏற்கனவே ஒரு 17 வீடியோஸ் போட்டுருக்கோம் இப்போ அடுத்து யூனிட் 2 வந்து ரெடெம்ப்ஷன் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அதல நாம பார்க்க கூடியது இந்த வீடியோ VD சீரிஸ் வீடியோ சீரிஸ் 4 ஓகேவா அதுக்கு முன்னாடி ஐ அம் ராஜசேகர் फ्रॉम ராஜசேகர் பாலா எடு யூடியூப் சேனல் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க फ्रेंड्सக்கு எல்லாத்துக்கும் डेफिनेटली ஷேர் பண்ணுங்க ஓகேவா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ரிடெம்ப்ஷன் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் இந்த வீடியோல ரெண்டு ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து ரிடெம்ப்ஷன் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல வந்து 3rd வீடியோல ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்யூஷனும் ப்ராப்ளம் கொடுத்து சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் இது வந்து இதுல ப்ராப்ளம் நம்பர் 2 and 3 ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் 2 இன் தி ரெடெம்ப்ஷன் ஆஃப் பிரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் X Limited as on 31/3/2009 was as follows ஓகேவா சோ ஒரு பேலன்ஸ் ஷீட் கம்பெனியோட இது கொடுத்திருக்காங்க on the above date the preference shares were redeemed at a premium of 10% 10% ல preference shares வந்து redeem பண்றாங்க past journal entries and give balance sheet சோ சிம்பிள் சம் தான் first sum பாத்தற மாதிரியே தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும் சோ 10% பிரீமியத்துல preference shares redeem பண்றாங்க இப்போ பேலன்ஸ் ஷீட் கொடுத்தா நாம பார்க்க வேண்டியது ரெண்டு ஐட்டம் ஒன்னு liability sideல redeemable preference shares எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் சோ 4 lakhs இருக்கு சோ bank balance அடுத்து asset sideல பார்க்கணும் அது 6 lakhs இருக்கு சோ தேவையான அளவுக்கு amount இருக்குங்கிறது கொஞ்சம் நாம கிளியரா பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நாம ரெடெம்ப்ஷன் பண்றதுக்கு உண்டான என்ட்ரிஸ் நாம பார்க்கலாம் fresh வேற அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எதுமே இல்ல ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பிரீமியத்தை ரெடெம்ப்ஷன் பண்றோம் 10% அந்த பிரீமியம் ரெடெம்ப்ஷன் கம்பெனிக்கு லாஸ் ஓகேவா இப்போ நாம வந்து சொல்யூஷன் பார்க்கலாம் இந்த செகண்ட் சம்முக்கு இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பாத்தீனா கேபிட்டல் ரெடெம்ப்ஷன் ரிசர்வுக்கு நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் ஏனா வேற எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மென்ட் எதுமே இல்ல சோ ரெடெம்ப்ஷன்ல இருந்து 4 lakhs ன்னு சொன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவும் இல்லாதனால 4 lakhs - 0 வந்து 4 lakhs வருது சோ அந்த 4 lakhs rupees வந்து CRR அக்கவுண்டுக்கு நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் CRR அக்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் ரெடெம்ப்ஷன் ரிசர்வ் அக்கவுண்ட் இஸ் a ரிசர்வ்னாவே liability தான் அதனால கிரெடிட் பண்ணிக்கிறோம் சோ எதில இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா ரெவென்யூ ப்ராஃபிட் இருந்தா மட்டும் தான் நாம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ரெவென்யூ ப்ராஃபிட்னா ஜெனரல் ரிசர்வ் மத்த ரிசர்வ்ஸ் எல்லாம் நிறைய வருது லாஸ்ட் 8th ஐட்டம் தான் profit and loss account வரும் அது நான் ஏற்கனவே டேபிள்ல கொடுத்திருக்கேன் இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா again நாம சம்ம பாத்துக்கலாம் ஓகேவா சம்ல பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு அப்படினா உங்களுக்கு வந்து profit and loss account ஒண்ணு தான் இருக்கு ஜெனரல் ரிசர்வ் இருந்தா ஜெனரல் ரிசர்வ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் profit and loss account எடுக்கணும் இந்த இடத்துல வந்து ஜெனரல் ரிசர்வ் இல்லாதனால profit and loss account நம்ம டைரக்டா எடுத்துட்டோம் சோ profit and loss account data to capital redemption reserve 4 lakhs பண்ணிட்டோம் being revenue profits used for redemption transferred to capital redemption reserve account ஓகேவா சோ இந்த ஃபார்முலா அந்த journal entry நல்லா பாத்துக்கோங்க how to find out the value for capital redemption reserve இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அடுத்து வந்து preference shareholdersக்கு வந்து நம்ம amount pay பண்ணனும் சோ payable amount entry வந்து நாம போட்டுக்கலாம் அதுக்கு வந்து பிரீமியத்துல பண்றதனால premium and redemption debit பண்றோம் ஓகேவா redeemable preference share capital account debtor 4 lakhs பிரீமியம் அதுல 10% அப்படிங்கறனால 4 lakhsல 10% வந்து 40000 ஒரு workings நான் கொடுத்திருக்கேன் பிராக்கெட்லயே சோ பிரீமியம் and redemption account debtor 40000 போட்டுக்கறோம் இந்த ரெண்டும் சேர்ந்து 4,40,000 நாம யாருக்கு pay பண்ணோம் shareholdersக்கு இது payable entryங்கறனால shareholdersக்கு நாம கொடுக்கணும்ங்கறப்ப அத கிரெடிட் பண்ணிக்கிறோம் சோ redeemable preference shareholders வந்து கிரெடிட் பண்ணிக்கிறோம் 4,40,000 க்கு being amount payable to preference shareholders at premium பிரீமியத்துல பே பண்ண வேண்டியிருக்குன்னு காமிச்சிக்கிறோம் ஓகேவா சோ இப்போ பே பண்றதுக்கு என்ட்ரி காமிக்கலாம் அதுக்கு முன்னாடி பிரீமியம் and redemption loss இருக்கு அந்த loss வந்து profit and loss accountங்கிறது profit liability side இருக்கனால அந்த profitல அதை adjust பண்ணிட்டு பிரீமியம் and redemption நம்ம கேன்சல் பண்ணிரலாம் சோ அதனால பிரீமியம் and redemption வந்து நம்ம கிரெடிட்ல 40,000 கொடுத்துட்டு profit and loss accountல 40,000 எடுத்துக்கிறோம் சப்போஸ் ஷேர் பிரீமியம் liability side இருந்தா ஷேர் பிரீமியத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அதை தான் டெபிட் பண்ணிட்டு தான் பிரீமியம் and redemption நம்ம பண்ணனும் அதல தான் அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்ப ஷேர் பிரீமியம் இல்லாதனால profit and loss accountலயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சோ profit and loss account debtor to premium and redemption account 40,000 rupees ரெண்டுலயும் being premium payable adjusted பிரீமியம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட அட்ஜஸ்ட் பண்றோம் இப்போ அந்த shareholdersக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிரோம் சோ redeemable preference shareholders account debtor to bank account சோ bank account 4,40,000 rupees third entryல போட்டுறோம் அந்த அமௌண்ட கொடுத்துறோம் being amount paid to preference shareholders சோ ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான் இருந்ததுனா 4 என்ட்ரி வரும் ஓகேவா அது பிரீமியத்துல இருந்ததனால அட்ஜஸ்ட் பண்றதுக்கு third entry இது par value redemption பண்றதுனா just 3 entries தான் வரும் ஓகேவா இது 5 மார்க்ஸ் क्वेश्चनல எல்லாம் வந்து ரெகுலரா உங்களுக்கு கேட்கிறது வாய்ப்பு இருக்கு சோ பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம பாத்துக்கலாம் சோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் X Limited as on 31/3/2009 after redemption redemptionக்கு அப்புறம் எப்படி வரும் அப்படினா ஈக்விட்டி ஷேர்ஸ் நாம டச் பண்ணவே இல்ல அது 5 lakhs வந்துருச்சு கேபிட்டல் ரெடெம்ப்ஷன் ரிசர்வ் வந்து 4 lakhs இப்ப கிரியேட் பண்ணோம் அது கொடுத்துட்டோம் சோ profit and loss account வந்து எவ்வளவு இருந்தது பேலன்ஸ் ஷீட்ல அப்படினா நம்ம இன்னொரு டைம் நாம பாத்துக்கலாம் ஓகேவா சோ பேலன்ஸ் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா एवल प्रोडक्ट लास्ट वो 5,20,000 क्रेडिटर्स 1 लाख ओके सो 520 सो अंत 520 वो पाती 4 lakhs वो सीआरआर ट्रांसफर पड़ीरपो अदक 5 lakhs वो 5,20,000 5,20,000 वो अंत 4 lakhs पाँच 1,20,000 अब प्रीमियम रिडम्पशन लास्ट और 40,000 अड्जस्ट पड़िटो अब 80,000 रुपीस ओकेवा सो क्रेडिटर्स वो सेम अमाउंट अद डिस्टर्ब पड़े 1 lakh पटाची अब संडे असेट्स असेट्स साइड वो 9,20,000 अमाउंट अब अद चेंज सो बैंक बैलेंस मट्टुम बैंक बैलेंस वो नम ओपनिंग नाम पातकल ओकेवा ना वर्किंग मेल अलिए वर्किंग को शमल को सो बैंक बैलेंस वो 6 lakhs ओकेवा शमल को बैलेंस शीट इप्पो नाम 6 lakhs एव्वल को 440 को अब 160 अदनाल 160 बैलेंस को सो बैलेंस शीट टोटल 10,80,000 रुपीस बैलेंस शीट टैली आयिडुधु सो आफ्टर रिडम्पशन पोडकूडिय नमक्कु वंदु ओरु बैलेंस शीट इदा ओकेवा इंद सम पुरिंजिरुक्कुम फर्स्ट सम पारुंगा अदुक्कु अप्पुறம் इंद सेकंड सम पारुंगा उंगलुक्कु ईज़िया इरुक्कुम कंटिन्यूअसा पारुंगा इदुक्कु मुन्नाडी पोट्ट वीडियोस ओड लिंकुम डिस्क्रिप्शनल कोडुक्कुरेन अदैयुम नींगा पाथुक्कलाम ओकेवा इप्पो वंदु प्रॉब्लम 3 पाथुक्कलाम सो प्रॉब्लम नंबर 3 इन रिडम्पशन ऑफ प्रेफरेंस शेयर्स एन्नानु पार्क्कलाम सो मोदल्ल प्रॉब्लम एन्नानु पाथुट्टु अड्जस्ट पण्णिक्कलाम सो अड्जस्टमेंट्स कोंजम नैया इरुक्कुற மாதிரி தெரியுது So on 30th June 2008, the balance sheet of Sandhiya Limited stood as follows. Sandhiya Limited इंगर कंपनी balance sheet வந்து June 30ல அது கொடுத்திருக்காங்க. Equity share capital, preference share capital, profit and loss account, sundry creditors, liability side இருக்கு. Assets வந்து sundry assets, bank balance இருக்கு. Bank balance sheet total 19 lakhs இருக்கு. So adjustment என்னன்னு பார்க்கலாம். On the above date, the preference shares had to be redeemed. Okay, இந்த அது மேல கொடுத்திருக்க டேட்லயே प्रिफरेंस शेयर्स रिडीम पन्नुन्नु अब रिडीमेबल प्रिफरेंस शेयर कैपिटल 4 lakhs पोना सम्मरिये फॉर दिस पर्पस 2,000 इक्विटी शेयर्स ऑफ रुपीस 100 ईच वेर इश्यूड एट रुपीस 110 सो इन रिडम्पशन पर्पसुक्काग 2,000 इक्विटी शेयर्स वो 100 रुपीस मदिप्पुल्ल 2,000 इक्विटी शेयर्स वो 110 रुपीस इश्यू पण्णांगा अब रिडम्पशन पर्पसुक्काग तिरुम्बा इक्विटी शेयर्स इश्यू पण्णा फ्रेश इश्यू ऑफ शेयर्स अदु प्रीमियत्तुल 100 रुपीस वो 110 एक्स्ट्रा वैल्यू इश्यू पण्णा एक्स्ट्रा वैल्यू इश्यू पण्णरप्पो 110 रुपीसंगरप्पो प्रीमियम The company also issued 8% debentures for 3 lakhs. So new equity shares issue பண்றது இல்லாம new debentures issue பண்றாங்க அதுவும் 3 lakhs க்கு issue பண்றாங்க ஓகேவா equity share capital 2 lakh shares into 100 னா 2 lakhs க்கு பிரீமியத்தோட பிரீமியம் 10 rupees எக்ஸ்ட்ராவா வரும் இப்போ debentures வந்து 3 lakhs க்கு total amount-ஆ கொடுத்துட்டாங்க the preference shares were duly redeemed full-ஆ perfect-ஆ redeem பண்ணிட்டாங்க give journal entries and balance sheet கேக்குறாங்க ஓகேவா சோ இந்த amount full-ஆ பாத்துக்கலாம் இப்போ நாம வந்து solution போய்க்கலாம் इप्पो सोल्यूशन வந்து பாத்தீங்கன்னா फर्स्ट வந்து நியூ ஷேர் इश्यू பண்றதுனால பிரீமியத்துல इश्यू பண்றதுனால அதல போட்டுக்கலாம் சோ फर्स्ट என்ட்ரி அமௌண்ட் இஷ்யூ பண்றப்ப அமௌண்ட் வந்துரும் சோ பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் 2000 ஷேர்ஸ் इश्यू பண்றாங்க பிரீமியத்தோட इश्यू பண்றாங்க 100 ஷேர் 110 ங்கறனால 2000 * 110 வந்து 2,20,000 ரூபாய் டெபிட்ல பணம் வந்துருது ஷேர் கேபிட்டல் 100 ரூபாய் தான் போகும் ஷேர் பிரீமியத்துக்கு 10 ரூபாய் போயிடும் சோ 2000 * 10 100 வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட்ல 2 lakhs ஷேர் பிரீமியத்துல 2000 * 10 வந்து 20,000 ரூபாய் கிரெடிட்ல being new equity shares issued at premium so narration பாருங்க clear-ஆ புரிஞ்சிரும் இப்போ நெக்ஸ்ட் புது டிபஞ்சர் इश्यू பண்றதனால டோட்டல் அமௌண்ட் 3 lakhs ன்னு கொடுத்துறாங்க நம்பர் ஆப் டிபஞ்சர்ஸ் எல்லாம் கொடுக்கல மல்டிப்ளை பண்ற வேல்யூ இல்ல சோ டிபஞ்சர் इश्यू பண்றப்ப bank account data to 8% டிபஞ்சர்ஸ் 8% டிபஞ்சர்ஸ்க்கு நேம் கொடுத்திருந்தா அந்த அதோட எழுதி இருங்க வேற எந்த கால்குலேஷனுக்கும் அது எடுத்துக்க வேண்டியது இல்ல 8%ங்கறத சோ bank account data to 8% டிபஞ்சர்ஸ் அக்கவுண்ட் அந்த 3 lakhs டோட்டலா being new டிபஞ்சர்ஸ் issued at par इश्यू பண்ணிட்டோம் சோ நியூ equity share इश्यू பண்றதுக்கு ஒரு என்ட்ரி டிபஞ்சர்ஸ் வந்து நியூ டிபஞ்சர்ஸ் इश्यू பண்றதுக்கு ஒரு என்ட்ரி ஓகேவா இப்போ வந்து CRR ஆட்டோமேட்டிக்கா நாம ரெண்டு அட்ஜஸ்ட்மென்ட் न्यू शेयर इश्यू पண்றோம் डिबेंचर इश्यू பண்றோம் ரிடெம்ஷன் வந்து நம்ம பண்றோம்ங்கிறது தான் பேசிக்கான சம்மளுடைய அட்ஜஸ்ட்மென்ட் சோ CRR ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எவ்வளவுன்னு பாருங்க CRR க்கு என்ட்ரி வந்து போறதுக்கு முன்னாடி முதல்ல CRR கால்குலேட் பண்ணிரணும் ரிடெம்ஷன் மைனஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ரிடெம்ஷன் 4 lakhs நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தோம் அப்புறம் ஃப்ரெஷ் ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரில 2 lakhs இஷ்யூ பண்ணோம் ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் மட்டும் தான் எடுத்துக்கணும் ஷேர் பிரீமியத்தை எடுக்க கூடாது ஓகேவா சோ அப்ப 2 lakhs லெஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வந்து 2 lakhs அந்த 2 lakhs மட்டும் தான் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு ट्रांसफर பண்ணனும் சோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் இல்லாதனால ரிடெம்ஷன் டோட்டல் அமௌண்ட் என்னவோ அது அப்படியே கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இந்த இடத்துல ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இருக்குறதனால அத மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 2 lakhs மட்டும் கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் எதில இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரைக்கும் ரெவென்யூ ப்ராடக்ட்ஸ் டோட்டலாக 8 ஐட்டம்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே டேபிளில் கொடுத்துருக்கேன். அதில் இந்த சம்பளம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. அதில் டோட்டலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையே டெபிட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் 2 lakhs பீயிங் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் யூஸ்டு ஃபார் ரிடம்ஷன் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு சிஆர்ஆர் அக்கௌண்ட். ஓகே, இப்போ அடுத்து வந்து ரிடம்ஷன் பண்ணுறோம். ரிடம்ஷன் பண்ணுறப்போ முதல்ல பேயபிள் என்ட்ரி போட்டுட்டு தான் பேங்க் பே பண்ணணும். ஸோ ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ஏன்னா இது லைபிலிட்டி சைடில் இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. ஸோ கேபிட்டலில் டெபிட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிக்கலாம். ஸோ ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். இது வந்து பார் வேல்யூ, ப்ரீமியம் சொல்லலை அப்படின்னா பார் வேல்யூ தான். அப்போ ரிடம்ஷன் பண்ணுறது வந்து 4 lakhs rupees. பாருங்க, அந்த மேலே சிஆர்ஆர் போடுறப்ப கூட ரிடம்ஷன் 4 lakhs எடுத்துட்டோம். அது எங்கே இருக்குது? பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க சம்மில். அந்த 4 lakhs போட்டோம். பீயிங் அமௌண்ட் பேயபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அட் பார் வேல்யூவில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ அடுத்து வந்து அமௌண்ட் பே பண்ணிடலாம். ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் 4 lakhs எடுத்துக்கிறோம். பீயிங் அமௌண்ட் பே டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ வந்து போன என்ட்ரியில் எவ்வளோ போட்டோமோ, 4th entry அந்த 4 lakhs அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் இருந்தால் லாஸ் இருந்ததுன்னா ஷேர் பிரீமிங்கிற ப்ராஃபிட்டில் இருந்தோ அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிற ப்ராஃபிட்டில் இருந்தோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரிடம்ஷன் பண்ணது வந்து பார் வேல்யூங்கிறனால அந்த பிரீமியம் ஆன் ரிடம்ஷன் வரவே இல்லை. ஓகேவா, இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தலாம். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து ஏற்கனவே எவ்வளோ இருந்தது அப்படின்னு சம்மில் பார்த்துக்கலாம். ஓகேவா, பாருங்கள் சம் திரும்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். தேர்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs இருக்குது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 lakhs இருக்குது. இப்போ புதுசாக இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 2 lakhs. ஓகேவா, இப்போ 2 lakhs வந்து 10 lakhs ப்ளஸ் 2 lakhs புதுசாக நியூவாக இஷ்யூ பண்ணது. அப்போ 12 lakhs ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வருது. டிபெஞ்சர்ஸ் இப்போ தான் புதுசாக 3 lakhs இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதனால் அது லைபிலிட்டி சைடில் காமிச்சிக்கிறோம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து 2 lakhs தான் கிரியேட் பண்ணோம். ஏன்னா 4 lakhs வந்து ரிடம்ஷன், ஃப்ரெஷ் இஷ்யூ 2 lakhs போச்சுன்னா ரிமைனிங் வந்து 2 lakhs போட்டிருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போக லெஸ் பண்ணிவிட்டு மீதி 1 lakh காமிச்சிருக்கிறோம். ஷேர் சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்து அப்படியே தான் காமிக்கிறோம், இந்த சேஞ்ச் இல்லை. ஷேர் பிரீமியம் வந்து 20,000 rupees வந்து ஃபஸ்ட் என்ட்ரியில் பிரீமியத்தில் 10 rupees பர் ஷேர் வந்து பிரீமியத்தில் இஷ்யூ பண்ணால் அது கெயின், அதனால் ஷேர் பிரீமியம் லைபிலிட்டி சைடில் காமிச்சிட்டோம். ஓகே, அசட் சைடில் வந்து சண்டே அசட்ஸ் வந்து எந்த சேஞ்சும் இல்லை, அதே 14 lakhs காமிச்சிட்டோம். ஸோ பேங்க் பேலன்ஸ் வந்து மட்டும் நம்ம என்னங்கிறது ஓப்பனிங் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா, ஓகே, இப்போ சண்டே அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 lakhs இருக்குது, பேங்க் பேலன்ஸ் வந்து 5 lakhs இருக்குது. ஓகேவா, 14 lakhs வந்து சண்டே அசட்ஸு. சஞ்சய் அசஸ் வந்து 14 lakhs கொடுத்துருக்கோமா? எஸ், 14 lakhs கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருந்தது, அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நியூ இஷ்யூ ஷேர், ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், நியூ டிவெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் கேஷ் கொடுத்துருக்கோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் போச்சுன்னா பேலன்ஸ் வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 6,20,000 rupees பேலன்ஸ் இருக்குது. அப்போ பேலன்ஸ் ஷீட் இஸ் டேலியட் வித் ₹20,20,000 20,20,000 நமக்கு டேலி ஆகுது. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு, நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு, இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சம், இந்த வீடியோவில் 2 சம், 3 சம்மையும் வந்து தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த சம் வந்து நம்ம அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் 4th சம்மாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இது நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்.